கத்தரிக்காய் மொஜு தேவையான பொருட்கள். கத்தரிக்காய், சிவப்பு வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வினிகர், சுகர், பிளெயின் சில்லி பவுடர், ஆயில், உப்பு. கத்தரிக்காயை சின்ன சின்னதாக வெட்டி அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு ஒரு 10 minutes ஊற விடுறேன். ரெண்டாப்பில் நல்லா தண்ணியெல்லாம் போய் கொஞ்சம் கிறிஸ்பியாக கத்தரிக்காய் பொறிப்படும். இதை நான் இப்போ பொறிக்க போகிறேன். எண்ணெயை நல்லா பொறிக்க வச்சுட்டு அதில் இருக்க இதை போட்டு பொறிக்க போகிறேன். இந்த கத்தரிக்காய் அப்படின்னு கத்தரிக்காக இப்படி பொறிங்கோ கொஞ்சம் ஆகட்டும் மற்ற பொறிக்காமல் இந்த பதத்தில் பொறிச்சா காணும். பழக்கணம் வச்சு கத்தரிக்காய் மோஜூக்கு இந்த கத்தரிக்காயை பொறிச்சாச்சு. அதோட நான் பிளெயின் சில்லி பவுடர் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எப்போன்னு சொல்கிற மாதிரி சில்லி பவுடர் ஸ்பைசஸ் நீங்கள் பாவி கேட்கும், உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்கோ. பிகினர்ஸ் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு டீஸ்பூன் அப்படி ஸ்டார்ட் பண்ணி பிறகு உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ண வேணும். அதோட நான் இந்த வினிகர் வச்சுருக்கிறேன். அண்ட் ப்ரௌன் சுகர் வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன டிஷ்ஷில் சில்லி பவுடரை போடுறேன், வினிகர், ஒரு 3 tablespoons வினிகர் போட்டுக்கிறேன். ப்ரௌன் சுகர் டேபிள்ஸ்பூன்ஸ் ப்ரௌன் சுகர் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு இப்போ ஆல்ரெடி போட்டவையா கொஞ்சமாக போட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டு கருவேப்பிலையை நல்லா சூடாக்கி எடுக்க போகிறேன். கருவேப்பிலை நல்லா கொதிச்சிருக்குது. அதுக்குள்ள இந்த சிவப்பு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு கணக்கு அறியக்கூடாது. வெங்காயம் கணக்காகிய கூட கொஞ்சம் குச்சியாக இருக்கணும். அந்த கத்திரிக்காய் போடுறேன். அதோட கரைச்சி வச்சு வினிகர், பிளெயின் மிளகாய், சீனி, சுகர் போட்டு அந்த மிக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களோட ஃப்ளேவருக்கு சரியாக இருக்கும். அது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கா டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த மிக்ஸை போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் குக்கரை ஆஃப் பண்ணலாம். இது அந்த வினிகர் ஃப்ளேவரும் மணமும் எல்லாம் நல்லா நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. செய்து பாருங்க. தேங்க்யூ.